ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பவன்ஸ் பெட் வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, ஒரு கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அது எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சம மழை பெய்யுது. இதனால் என்னடானா, நம்ம வீட்டு விட்டு வெளியே போக முடியாது, அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது, ஐ மீன் லாங் டிஸ்டன்ஸ் இருந்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம், மீன்ஸ் ஹோம் ரெமிடிஸ் மாதிரி எந்த மாதிரி பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பேசிக்காக இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு டாக் எடுத்திங்கன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், நான் வந்து ஃபஸ்ட்டு அடல்ட் அண்ட் பப்பி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் அடல்ட் எடுத்துட்டிங்கன்னா, அடல்ட்ஸில் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபீவர் வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் திங் புரிய வேண்டியது வந்து, அவன் எதுக்கு சாப்பிடல? ஒரு டாக் வந்து ஒரு நாள் சாப்பிட்லையா, ஓகே இட்ஸ் அண்ட் காமன் திங், ஃபுட் அண்ட் டைஜஷன் ஆகிருக்காது, அதனால அந்த ப்ராப்ளம் வரும்ட்டு. ரெண்டு நாள் கண்டினியூவாக சாப்பிட்லனா நீங்கள் மினிமம் செக் பண்ணணும், லைக் யூரினேஷன் எப்படி போகிறான் அண்ட் மோஷன் எப்படி போகிறான். யூரினேஷன் வந்து கொஞ்சம் டார்க் எல்லோவாக போனான்னா அவனுக்கு ஃபீவர் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஃபீவர் இருக்கிற மாதிரி சிம்டம் தெரியுதுன்னா நீங்கள் வெளியே போக முடியாது, எனக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இல்லை, வெட்டினரி மெடிக்கல்ஸ் பக்கத்தில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாராசிட்மால் சிரப்பு ஆர் டேப்லெட், அடல்ட் டாக்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஒரு டேப்லெட் கொடுத்தா போதும். அண்ட் ஆன்டிபயோட்டிக் ஒன்று கொடுத்துடுங்க, அடிஷ்னலாக ஒரு 3 days யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாராசிட்மால் டேப்லெட் ஒன்று அண்ட் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் சிஃபிக்ஸின் வரும், அது நீங்கள் வந்து 3 days யூஸ் பண்ணுங்கள், இட் வில் பி பெட்டர், கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். அண்டு செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே விடுறப்போ என்னடா ஆகும்னா, அவனுக்கு வந்து லெக்கு அந்த கால் வந்து அவனுக்கே தெரியாமல் ஸ்வெல் ஆகிடும். அந்த ஸ்வெல்லிங்கில் என்ன ஆகும்னா, நீ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்சர்வ் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துல டைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஃபீடிங் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியாது, அது மேஜர் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அது க்யூர் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு நோட்டிஃபிகேஷன், மீன்ஸ் அந்த டாக் நோட்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாகை வெளியே காட்டியிருப்பாங்க, இல்லைனா அவனை கட்டுறது பிடிக்காமல் அவனை ஃப்ரீயாக விட்டுட்டு இருப்பீங்க. அவன் பார்த்திங்கன்னா மலையில் விளையாடுறதுக்காக ஓடி போயிட்டு அந்த மலையில் நல்லா விளையாடிட்டு வீட்டுக்கு வருவான், நீங்கள் மாஃப் பண்ணி விட்டுடுவங்க. இந்த கால் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த கால் பார்த்திங்கன்னா ஸ்வெல்லிங் ஆகிடும். இது மெயினாக இந்த ரெய்னி சீசனில் இந்த மாதிரி வரும். ஸ்வெல் ஆகிடுச்சுன்னா அதில் வர ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு ஹோல் மாதிரி விழுந்துடும். அந்த ஹோல் இருந்து ஈ அந்த மாதிரி ஏதாவது போய் உட்காந்துச்சுன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக மெகாட்ஸ் ஃபார்ம் ஆகும். மெகாட்ஸ் ஃபார்ம் வச்சுன்னா அந்த ஹோல்லேருந்து அப்படியே இன்டெப்த்தாக சாப்பிட்டுட்டே வந்துட்டு அந்த கால் மொத்தமே ப்ராப்ளம் ஆகிட்டு அப்புறம் டாக் எக்ஸ்பயர் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும். ஸோ வென்எவர் அவன் வெளியே போயிட்டு வந்த உடனே அவனை காலோட காலெல்லாம் தொடச்சிட்டு அவனை கொஞ்சம் கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ வெளியே போயிட்டு வந்த உடனே கால் தொடச்சிட்டு டெய்லி ஒரு என்ன மாதிரி இருக்கா, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏதுன்னு பார்த்துக்கோங்க இந்த கிளைமேட் ஆஃப் டைமில். அண்ட் அது இன்கேஸ் உங்களுக்கு அது நீங்கள் பார்க்கல, ஸ்வெல் ஆகிடுச்சு, ஸ்வெல் ஆகிடுச்சு, ஓகே நீங்கள் இன்றைக்கி நோட்டிஃபை பண்ணுறீங்க அவன் கால் வந்து கொஞ்சம் ஸ்வெல் ஆகிடுச்சுன்ட்டு, நீங்கள் நெக்ஸ்ட் டேலேருந்து சிஃபலெக்சின் டேப்லெட் அது வந்து டெய்லி ஒன்று 3 days கொடுங்க. அடல்ட் டாக்ஸ் சொல்கிறேன், டெய்லி ஒன்று 3 days குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கம்மி ஆகிடும். இன்கேஸ் அப்படியே இருக்குது எனக்கு வந்து அது டிஃப்ரென்ஸ் தெரியலைன்னா லாசிக்ஸ் டேப்லெட் வரும், ஹியூமன் மெடிக்கல்ஸ். அந்த லாசிக்ஸ் டேப்லெட் வந்து நீங்கள் இது கூட சிஃப்லெக்ஸின் கூட கண்டினியூ பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் யூரினேஷன் மூலமாக வெளியே வந்துடும். அண்ட் இப்போது பப்பி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு பப்பி வாங்குறீங்க, இன்கேஸ் 40 days to 50 days பப்பி வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் 80% ஆஃப் ப்ரீட்ஸ் வந்து வேக்சின் பண்ணாமல் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளம். நீங்கள் பப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு 1 or 2 days அப்புறமா பப்பி இல்லாயிடுச்சு, வாமிட்டிங்ஸ் ஆகுது, ஃபீவர் வருது, ஃபீவர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்வை வர ஈஸியாக வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வேக்சினேஷன் மஸ்ட். ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணிவிட்டு ஒரு 15 days to 20 days வெளியே கூட்டிகிட்டு போகாமல் இருங்க. வெளியே கூட்டிகிட்டு போகாமல் இருந்தீங்கனாலே இட் வில் பி ஓரளவுக்கு அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ 50 days ஓகேங்களா, நீங்கள் 50 days பப்பி எடுத்தீங்கன்னா வேக்சின் பண்ணிவிட்டு ஒரு 20 days வெளியே கூட்டிகிட்டு போகாமல் வீட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, பப்பிக்கு வந்து எப்படிடானா வார்ம்னஸ் ரொம்ப தேவை. பப்பி எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள், இது ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயம், நான் ஒரு கஸ்டமருக்கு பப்பி கொடுத்தேன், அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் அலோவ் பண்ணல டாகு. டாகு வந்து வெளியே ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சுட்டு அந்த ரூமில் வச்சுட்டு மேட் போட்டுட்டாங்க. மழை செம்ம ரெய்னிங்கு, அதனால வந்து அதுக்கு டெம்பரேச்சர் லோ ஆகிட்டு டாக் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் ஒரு பப்பி வாங்குறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், இல்லைனா அது கிளைமேட் அடாப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ வீட்டில் இந்த சைன்ஸ் எப்படின்னா, எனக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, பெட்ரூம்கெல்லாம் வர அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சொல்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலில் வந்து அவனுக்கு ஒரு பிளாங்கெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த பிளாங்கெட்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பப்பி ஸ்டேஜில் உங்களுக்கு கெனல்ஸ் கிடைக்கும்,
அது அவனுக்கு லைஃப் டைம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற சைஸில் பார்த்துட்டு அவனை தூங்குறப்ப மட்டும் அந்த கிணல விட்டுட்டு நார்மல் டைமில் ஃப்ரீயாக வெளியே விடுற மாதிரி பாருங்கள். அண்டு செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துச்சுன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய டோசேஜ் பாராசிட்மால் சிரப் வாங்கிக்கோங்க. அது ஒரு ப்ரீடை பொறுத்து அவன் மினிமம் 4-5 kg இருந்தான்னா 3 ml to 5 ml நீங்கள் பாராசிட்மால் சிரப் கொடுக்கலாம். அண்ட் சேம் ஆஸ் யூஸ்வல் ஆன்டிபயோட்டிக் சிரப் கொடுக்கலாம். அண்டு பப்பியில் உங்களுக்கு ஏதாவது மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்னா ஃபீவர் வரும், அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகும். வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட், எப்படி சொல்கிறது, ஸோ நம்ம ஏதாவது கொடுப்போம் அவன் மறுபடியும் வாமிட்டிங் எடுப்பான். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கு வந்து எமிசேட் சிரப் வரும். உடனே நீங்கள் ஒரு வாட்டி வாமிட்டிங் எடுத்தானே நீங்கள் உடனே வந்து அது என்ன ப்ராப்ளம், இன்கேஸ் ஓவர் ஃபீடிங்னால கூட வாமிட் எடுக்கும், அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நார்மலாக சுற்றிட்டு இருப்பான், டக்குன்னு வாமிட் எடுப்பான், வாமிட் எடுக்கிற மாதிரி ஸ்டொமக் அப்படியே இழுப்பான். அந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் வந்து அந்த எமிசேட்டு இல்லைனா டோம் ஸ்டார்ட் இந்த மாதிரி வரும். அந்த சிரப் வந்து ஒரு 2-5 ml பப்பியோட வெயிட் பொறுத்து கொடுங்க. அண்டு தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா மோஷன்ஸ் ஆகும். மோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செமி லிக்விடாக இந்த மாதிரி போச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாலிடு இல்லை செமி சாலிடு ப்ரௌனிஷ் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. செமி லிக்விடாக போவாங்க, செமி லிக்விடாக போயிட்டு ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெட் கலராக வரும். அந்த மாதிரி வரப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு பார்வோ சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஸ்டொமக் அப்செட்னால கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் மோஷன்ஸ் வந்து. பட் நான் பார்வோ என்ன எந்த மாதிரி வரும்ட்டு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். மோஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மெட்ரோஜன் சிரப் ஹியூமன் மெடிக்கல்ஸ்லேயே கிடைக்கும். அந்த நான் மெட்ரோஜன் சிரப் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் பாடி பப்பியோட பாடி வெயிட் பொறுத்து ஒரு 3-5 kg இருந்துச்சுன்னா ஒரு 5 ml இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஹோப் யூஸ்ஃபுல். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.